யோ நானும் 4 ரூபா 30 காசு கொடுத்துதான் என் வந்திருக்கேன். எனக்கும் துப்ப உரிமை இருக்கு. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன உன் துட்டு பைக்குள்ள துப்பி விடுறேன். துப்பி ஆமா ஆள பாரு ஆள ஐயன் கோயில் கேடா மாதிரி 4 ஆகி 6 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போனவதா. அதுக்கப்புறம் உப்பு சப்புக்காவது ஒரு தடவையாவது வந்து எட்டி பாத்தீங்களா? அரிசி அள்ளி பாப்பாரும் இல்ல, உமீனு ஊதி பாப்பாரும் இல்ல. இந்தாங்க மாமா அதிரசம் சாப்பிடுங்க. பிறந்ததும் ஆத்தாள முழுங்கி, சமைஞ்சதும் அப்பனை முழுங்கி, அத்தை இருக்கா மாமா இருக்கா நம்பி நான் அங்க இருக்க, இவ எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னன்னு எட்டி பாக்கவும் இல்ல, ஏன்னு கேட்கவும் இல்ல. என் கூட சமைஞ்ச வகெல்லாம் இடுப்புல ஒண்ணு வயத்துல ஒண்ணுன்னு இழுத்துட்டு அலையிறாளு. நீங்க சும்மா இருக்கேக, இந்தாங்க முறுக்கு சாப்பிடுங்க. மாம மக வருவா, தாலி ஒண்ணு தருவான்னு தவமா தவம் இருந்து தடம் மேல கண்ணு இருந்து பாத்த கண்ணு பூத்துதான் இந்த பாவி மக கண்ட சோகம். அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் இடுப்புல அந்த தாலிய சொருகிட்டு அலையற. உங்களுக்கு சிரிப்பா தான் இருக்கும், ஏன் சிரிக்க மாட்டீங்க? ஆயிருந்தா இருந்தாலும் நீங்க ஆம்பளை புள்ளைய பெத்து விழாச்சே. பட்டணத்துல படிச்ச பையனுக்கு பட்டிக்காட்டு காரிய கட்டி வச்சா நாளைக்கு அவளுக்கு பவுசா வாழ தெரியுமோ இல்ல ருசி ஆக்க தெரியுமோன்னு நீங்க ஒண்ணு பயப்பட வேணாம். டவுன் பொம்பள மாதிரி கவுன போட்டுக்கிட்டு தாமிகமா பேச தெரியாட்டாலும் இடம் அறிஞ்சு பொருள் அறிஞ்சு உருப்படியா ரெண்டு நாள் பெத்துக்கிட்டு கருக்கடியா வாழவும் தெரியும். அப்பத்தான் என்கிட்ட அடிக்கடி சொல்லும், அடியே உனக்கு என்ன அழகுல குறைச்சலா இல்ல அறிவுல குறைச்சலா, ஏண்டி இப்படி ஒண்ணுக்கு மத்த கருவா என கட்டிக்கிறதுக்கு ஒத்த கால நிக்கிறேன்னு. வாழ்ந்தாலும் செத்தாலும் அவரோட தானு, மனசு பூரா அவர் உருவத்தை சுமந்துக்கிட்டு தெரியற எனக்கெல்லாம் தெரியும் அவரோட அருமை. இந்நேரம் எங்க அப்ப இருந்திருந்தார்னா அட்ரா மேலத்த கட்டா தாலியே இருப்பாரு. என்ன இருந்தாலும் ஆம்பளை இல்லாத வீடு தானே. இங்க பாரு மறி குழந்தை, இன்னும் குழந்த மாதிரியே இருக்கியே. எதுக்கும் காலம் நேரம் வந்தா அதாவது தானா நடக்கும். வள்ளியம்மே கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. வாமா. ஏத்தே மச்ச எப்ப சாப்பிட வருவாங்க? அவன் எப்ப வருவான்னு யாருக்கு தெரியும்? ஊர்க்காரியும் அது இதுன்னு சுத்திட்டு வருமா. நீ போய் வெத்தலை துப்பிட்டு குளிச்சுட்டு வா. போ கடக்கறே அந்த வலையில எடுங்க. இந்தமா வலையில் ஒரு ஊக்கி இருந்தா தாங்க. என்ன போல ஊக்கால குத்துற? உனக்கு கிறுக்கிற பிடிச்சிருக்கா? இல்ல பின்ன போக்கு வந்து நான் நல்ல வேலை நான் கத்தி கடை பாற வைக்கல. காலங்காத்தால யார் முகத்துல முடிச்சனோ இன்னும் எத்தனை பேர் வரப்போ அழுகுல குத்துறதுக்கு. டேய் அந்த போகுது சின்னம்பலத்துடைய பொண்ணு, அதுக்கு நம்ம முத்துக்கால மேல ஒரு கண்ணு. ஆஹா நீ என்ன நினைக்கிற? ஐ திங்க் பல்லு வலிக்குதுங்கறியா? டேய் பொம்பளைங்க பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருப்பேன், அதுவும் மன்றத்தை இருந்துட்டு பேசுறது ரொம்ப தப்பு. இத பாரு விளக்கு ஏத்துறதும் தீக்குச்சுதான், வீட்டை எரிக்கிறதும் தீக்குச்சுதான். இத மாதிரி வீணான பேச்சு சில நேரத்துல விபரீதமாயிடும். பேசாம வேலையை பாருங்க. ஐயோ என் அத்தை பொண்ணு வெத்தப்பட்டி வராடோய், அவ என்ன கேட்டனா நான் இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சிரு. எங்க என் மச்சான் முத்துக்கால எங்க இருக்காரா? என்ன மச்சான் முத்துக்கால இருக்காரான்னு? ஓ வெத்தலமா கிடையா, இந்த பக்கம் தான் இருக்கு. ஐயா சுத்த செவிடனா இருக்கியே. அவங்கிட்ட போய் கேக்குறிய நீ, மெத்த மேல படுறான்னா அத்தை மேல படுத்து அடி வாங்கிட்டு வந்த பய, உனக்கு முத்துக்கால தானே வேணும்? ஆமா சத்தியமா இங்க இல்ல. சரி அப்ப என் மச்ச வர வரைக்கும் இங்க இருந்து பாத்துட்டு போற? இங்க இல்ல உள்ள போதா. இங்க பொம்பளைங்க வரக்கூடாது, பாக்குறவங்க ஒரு மாதிரியா பாப்பாங்க. ஒன்ன மாதிரி நிச்சயமா பாக்க மாட்டாங்க.
மாமா உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அதான் கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு தங்கத்தை வைக்கிறேன் அது வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் மச்சான் எனக்கு எடுத்துட்டு இருக்கீங்க. பாவம் என் மச்சான். ஆமா உன் பேர் என்ன? மாரி குழந்தை. I am a king kong. Let me do. ஆமா எல்லாரும் இடுப்புல அண்ணாகரை கட்டிட்டு திருவாங்க. நீ என்ன தாலி வச்சிட்டு ஆளையற? என் மச்சான் கையால இந்த தாலி என் கழுத்துல ஏறணும்னு தான் நான் ஆளான நாள்ல இருந்து இத இடுப்புலயே சொருகிட்டு திரியறேன். ஏன் ஒச்சு குட்றிய? பாவம் முத்துக்கால. அடி மச்சா நீ இங்க இருக்க? எடுத்துட்டு பையல நீங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? முறுக்கு அதிரசம் வடை கருப்பட்டி பணியாரம் எல்லாம் கொண்டிருக்கேன். என்னமா அண்டிங்கிட்டு பாக்குற? என்னமா தேடுற? இந்த எச்சு துப்பு என் மூஞ்சில துப்பு. அது மறுபடியும் இருக்கணும் மச்சா. சொன்னாங்க ஐயோ என் சுண்ட காணமே. அவ வெக்கப்படுறா, நான் இல்ல வெக்கப்படணும். ஒருவேளை பாத்துட்டாளோ? இருக்காதே, நான் தண்ணிக்குள்ள இருக்கேன். என்னங்க இந்த பக்கம் துண்டுகிண்ட ஏதாவது போச்சுங்களா? சிவப்பு கலரு? ஆமாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போச்சு. என்னங்க பஸ் போன மாதிரி சொல்றீங்க? அத நான் கட்டிட்டு இருந்த துண்டுங்க. ஏங்க உங்ககிட்ட துண்டுகிண்ட ஏதாவது இருக்குங்களா? துண்டு இல்ல இதா இருக்கு. ஐயா இது நமக்கு பத்தாதுங்க. ஆத்தாடி பாவாட காத்தாட. ஐய இங்க வந்துட்ட எங்க ஆளே காணோம்? இந்த பொம்பளை கிட்ட கேட்டுருமா என்னது இது? இந்த பொம்பளைக்கு முடிய காணா எல்லாம் தண்ணிக்குள்ள விட்டா போல இருக்கு. இந்த காலத்து பொம்பளைங்களா ஆம்பளைங்களா மாறிடுறாங்க. ஏமா என் மச்சான் முத்துக்காலைய பாத்தீங்களா? இப்பதான் என் கூட குளிச்சு புட்டு தோப்பு பக்கமா ஒதுங்க சொன்னாரு. என்னது உன் கூட குளிச்சுட்டு தோப்பு பக்கம் ஒதுங்க சொன்னாரா? அடிய சக்கரத்தி விளக்கு மாறு பிஞ்சு போம் பிஞ்சு. ஆமா மாமா. ஆமா மாமா. மாமா ஆதாடி பாவாடா இது கறி, இது முட்டை, இது அப்ளோ, இது சோறு. தெரியும் தெரியும். எதுக்கு மச்சா கோச்சுக்கிறீங்க? இது முருங்கக்காய் கூட்டு, இது முருங்கக்காய் குழம்பு. நல்லா சாப்பிடுங்க. சச்சோ வேர்க்குது. என்ன மச்சா கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? சாப்பிடு தானே சொன்னேன், ஆறி போயிடும்ல. அது எங்களுக்கு தெரியும், நல்லாவே சாப்பிடுவோம். Thank you.
கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் இடுப்புல இருக்கிற இந்த மஞ்ச கறியம் கழுத்துல ஏறினாதான் நான் இந்த ஊர் விட்டு போவேன் இல்ல கட்டதான் போவோம் ஆமா இந்த நேரத்துல எந்த சிரிக்க உங்களை நினைக்குது என்னடா இது இன்னைக்கு கோயிலே களை இழந்து போயிருக்குது களை இழந்து போயிருக்கா சிலை இருக்கு சிற்ப இருக்கு நந்தி இருக்கு மயில் இருக்கு பெரிச்சால் இருக்கு இதெல்லாம் உங்க களையா தெரியலையா இதுவெல்லாம் சிலையடா நான் பெண் களை பற்றி சொல்றேன்டா தருதலை அங்க பாடுறா யோகம் ஒண்ணு உருண்டு வருது புது கட்ட பிறண்டு வருது அண்ணா பொண்ணு ஊருக்கு புதுசு முத்துக்கலைக்கு மொர பொண்ணு பேரு மறிக்குழுந்து ஓ மறிக்குழுந்தா ட்ரை பண்ணி பாப்போ ட்ரை த ட்ரை நீ போய் உங்க அப்பா சரி பகவான் பக்கத்துல உட்காந்துக்க போ சென்ட் வீதியில போற சனியனே வம்பு கிளக்குறீங்க இது எதுல போய் முடிய போதோ ஆ முருகா ஓ முருகா வா முருகா வந்துரு முருகா 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 வா முருகா வந்துரு முருகா ஏ முருகா ஓ முருகா எஸ் முருகா எஃப் முருகா ஏ ஐயோ அறிவு இருக்கா பொண்ணு உருண்டு வரும்போது இப்படி நந்தி மாதிரி நிக்கிறிய பக்தி பரவசத்துல பொங்கிட்டு தாயே ஆமாமா எதுக்கு நீ இப்படி உருண்டு வர்ற ஒரு பொண்ணு எதுக்கே உருளுவா பொண்ணுங்க உருள்றதுக்கு இந்தியாவில் என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயே ஈர புடவையில எதுக்கே உருளுவா ஓ என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ள வேணும்னா ஏ வாயில மண்ணு கிண்டு பூந்துருச்சா மரி மரி நீ சரின்னு சொன்னா ஓ மேல இப்பவே செண்டடிக்கிறேன் ஏன் ஐயோ எவ்வளவு என்ன நாரிய கிடக்கு வேணும் ஆத்த மேலாடி அக்கா மேலாடி தங்கச்சி மேலாடி வேற எவ வேலையாவது அடி வந்துட்டாங்க நீ தாங்காது முருகா ரொம்ப நல்ல முருகா என்ன முருகா வேலையெல்லாம் முடிச்ச முருகா பொம்பளையாடாவ டென்ட் கொட்டாயில கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி கிளி கிளின்னு கிழிச்சுட்டாடா டே கொக்கோ கோலா இங்க இருக்கும் போது கோழி சோடாவை கலைஞ்ச கதையா போச்சேடா சென்ட்டு பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வருவாங்க பூனை 100,000 பாக்கெட் குள்ள வச்சிட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு உன்ன கூட வச்சிருக்கிறது இங்க இருந்து போயிடுறோம் சாரி பிரதர் பூச்செண்டு உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயிலில் இருந்து கோயந்தா வந்திருக்கேன் நீ ஏன்னு சொல்லு உன் மேல செண்டு மலையா பொழிஞ்சிடுறேன் தொட்டால் பூ மலரும் பூச்செண்டு உன் விழியோ கருவண்டு நான் பதுங்கிறதுல நண்டு உன் மேல அடிக்கிற செண்டு இருங்க இந்த அடுக்கு மொழி இங்கே கேள்விப்பட்டிருக்கேன் டேய் உன் ஊர் எதுரா கருப்பட்டி ஒப்பம் பேரு சீனி ஓத்தா பேரு சக்கரை ஓம் பேரு தேனப்பன் ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போய்யோ